மறையூர் ஜிஎல்பிஎஸ் ரோஷ்னி 40 10 400 நாட்டியமாடி வாங்கு 50 10 500 அம்மாவுக்கு கொடுத்துட்டு 60 10 600 அப்பாவுக்கு கொடுத்துட்டு 70 10 700 எல்லோருக்கும் கொடுத்துட்டு 80 10 800 எண்ணி எண்ணி கொடுத்துட்டு 90 10 900 ஒன்று விடாமல் கொடுத்துட்டு 100 10 1000 100 10 1000 ஆனந்தமாய் சாப்பிடு மறையூர் ஜிஎல்பிஎஸ் மகாலட்சுமி 10 10 வாங்கலாம் 1000 வாங்கலாம் ஆனந்தமாய் வாங்கலாம் 10 10 100 பார்த்து பார்த்து வாங்கலாம் 10 10 100 பார்த்து பார்த்து வாங்கலாம் 20 10 200 எண்ணி எண்ணி வாங்கலாம் 20 10 200 எண்ணி எண்ணி வாங்கலாம் 30 10 300 முழுவதுமாக வாங்கலாம் 30 10 300 முழுவதுமாக வாங்கலாம் 40 10 400 நாட்டியமாடி வாங்கலாம் 40 10 100 அடியமாடி வாங்கலாம் நல்லது குழந்தைங்களா நம்ம இப்ப போக போறது நம்முடைய அடுத்த வகுப்பிற்கு கடிகாரம் தயாரித்திருப்பீர்கள் அல்லவா இந்த கடிகாரத்தில் நீங்களே முட்களை வைத்து மணியை கண்டுபிடித்தீர்களா மணிக்கூர்களை உருவாக்கி மகிழ்ந்தீர்களா அடுத்ததாக நாம் போக போவது தண்ணீர் கடிகாரம் குழந்தைங்களா நம்ம சூரிய கடிகாரம் இரண்டு வகையான கடிகாரத்தை பார்த்தோம் அடுத்ததாக நீர் கடிகாரம் பகல் பொழுதில் சூரியனை பார்த்து நிழலை வைத்து நாம் என்ன நம் முன்னோர்கள் நேரத்தை அறிந்து கொண்டனர் ஆனால் இரவு பொழுதிலோ மழை மூடம் மேகக்கூட்டம் காரணமாக வானம் தெரியாமல் போனால் வானத்தில் உள்ள நிலவு நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் நேரத்தை அறிந்து கொண்டார்கள் இல்லையா இரவில் நம் முன்னோர்கள் வானத்தில் உள்ள நிலவு நட்சத்திரங்களை வைத்து நேரத்தை அறிந்து கொண்டனர் ஆனால் மேகமூட்டம் இருந்தாலோ இவற்றை காண முடியாது இல்லையா அதற்காக அவர்கள் மேகமூட்டம் உள்ள நாட்களிலும் நேரத்தை அறிவதற்காக ஒரு உத்தியை கையாண்டார்கள் அதுதான் என்னது நீர் கடிகாரம் நீர் கடிகாரம் செய்வது மிகவும் எளிது நீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நல்ல கொஞ்சம் பெரிய பாத்திரம் நல்ல உருண்டை இவ்வளவு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல மிகவும் சிறிய ஒரு துளை ரொம்ப பெரிய துளையை போடக்கூடாது மிகவும் சிறிய ஒரு துளையை உங்களது பெற்றோரின் உதவியுடன் கீழ்ப்பாகத்தில் இட வேண்டும் பாத்திரத்தினுடைய அடிப்பாகத்தில் மிகவும் ஒரு சிறிய ஒரு துளையை இட்டு அதை நீங்கள் ஒரு பெரிய தண்ணீர் உள்ள பாத்திரத்தின் மீது வைத்து விட வேண்டும் வைத்து விட்டால் அந்த பாத்திரம் மிதங்கிட்டே இருக்கும் அந்த சிறிய ஓட்டையின் வழியாக தண்ணீர் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்திற்குள் போகும் அவ்வாறு அந்த பாத்திரம் நிரம்பும் வரை நேரம் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறது என்று அவர்கள் அடையாளப்படுத்தி வைத்திருந்தார்கள் மேலும் ஒவ்வொரு பகுதியும் நிறையும் நேரத்தை அவர்கள் அடையாளப்படுத்தி வைத்து அவ்வாறு அவர்கள் நீரிலும் நேரத்தை அறிவதற்காக கடிகாரத்தை உருவாக்கி இருந்தார்கள் எவ்வளவு கடினம் இல்லையா இப்ப நமக்கு மொபைல் போனு வாட்ச் ரேடியோ டிவி என்று நிறைய இருக்கின்றன ஆனால் அந்த காலத்தில் நேரத்தை அறிவதற்கு மிகவும் கடினப்பட்டனர் சூரிய கடிகாரத்தை உண்டாக்கினார்கள் தண்ணீரில் கடிகாரத்தை உண்டாக்கினார்கள் மெழுகுதிரியில் கடிகாரத்தை உண்டாக்கினார்கள் மணலில் கடிகாரத்தை உண்டாக்கினார்கள் இல்லையா குழந்தைங்களா நம்ம பார்த்தோம் 60 வினாடிகள் 1 நிமிடம் என்று பார்த்தோம் அப்படி என்றால் வினாடி முள் 2 முறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு மனக்கணக்காக இட்டீர்களா
எங்கே உங்களது நோட்டு புத்தகத்தை எடுத்து கூட்டுங்கள். வினாடி முள் இரண்டு முறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள்? கண்டுபிடித்தீர்களா? உங்களது விடை சரியா? வினாடி முள் மூன்று முறை சுத்தி வந்துள்ளது என்றால் எத்தனை நிமிடமானது? எத்தனை வினாடிகள்? எழுதிவிட்டீர்களா? அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது, விடை எவ்வளவு? உங்களது விடை சரியா? இப்போது வினாடி முள் நான்கு முறை சுற்றி வருகிறது என்றால் எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள்? எங்கே எழுதுங்கள். அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது, நான்கு முறை அறுபது இல்லையா? ஒரு முறை சுற்றினால் அறுபது, இரண்டு முறை சுற்றினால் அறுபது கூட்டல் அறுபது, மூன்று முறை சுற்றினால் அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது, நான்கு முறை சுற்றினால் அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது கூட்டல் அறுபது இல்லையா? எத்தனை வினாடிகள் ஆனது? எத்தனை நிமிடங்கள்? எழுதிவிட்டீர்களா? ஐந்து முறை சுற்றினாலோ? வினாடி முள் ஐந்து முறை சுற்றினால் எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள்? உங்களது விடையை சரிபாருங்கள். உங்களது விடை சரியா? ஆறு முறை சுற்றினாலோ? எத்தனை முறை அறுபதுகளை எழுதி கூட்ட வேண்டும்? குழந்தைங்களா, உங்களுக்கு வினாடிகள் தெரிவதற்காக ஆறு அறுபது, ஆறாம் வாய்ப்பாடை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை சுற்றி வரும்போது அறுபது வினாடிகள். இரண்டு முறை சுற்றி வரும்போதோ? நூற்றி இருபது வினாடிகள். மூன்று முறை சுற்றி வரும்போதோ? நூற்றி எண்பது வினாடிகள். நான்கு முறை சுற்றி வரும்போதோ? இருநூற்றி நாற்பது வினாடிகள். ஐந்து முறை சுற்றி வரும்போதோ? குழந்தைங்களா, இந்த பட்டியலின்படி வினாடி முள் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு நிமிடம் ஆகிறது. அறுபது வினாடிகள், ஒரு நிமிடம். வினாடி முள் இரண்டு முறை சுற்றி வரும்போது இரண்டு நிமிடம் ஆகிறது. அறுபது கூட்டல் அறுபது சமம் நூற்றி இருபது வினாடிகள். வினாடி முள் இரண்டு முறை சுற்றி வரும்போது நூற்றி இருபது வினாடிகள் ஆகின்றது, இரண்டு நிமிடங்கள் ஆகின்றது.
வினாடி முள் மூன்று முறை சுற்றி வருவதற்கு 180 வினாடிகள் ஆகின்றது. 3 நிமிடங்கள் ஆனது. வினாடி முள் நான்கு முறை சுற்றி வருவதற்கு 240 வினாடிகள் ஆகின்றது. 4 நிமிடங்கள் ஆகின்றது. வினாடி முள் ஐந்து முறை சுற்றி வருவதற்கு 300 வினாடிகள் ஆகின்றது. 5 நிமிடம் ஆகின்றது. வினாடி முள் ஆறு முறை சுற்றுவதற்கு 360 வினாடிகள் ஆகின்றது. 360 வினாடிகள் 6 நிமிடங்கள். வினாடி முள் ஏழு முறை சுற்றுவதற்கு 420 வினாடிகள் ஆகின்றது. 7 நிமிடங்கள் ஆகின்றது. குழந்தைங்களா, ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள், 2 நிமிடத்திற்கு 120 வினாடிகள், 3 நிமிடத்திற்கு 180 வினாடிகள், 3 நிமிடங்கள், 4 நிமிடத்திற்கு 240 வினாடிகள், 5 நிமிடத்திற்கு 300 வினாடிகள், 6 நிமிடத்திற்கு 360 வினாடிகள், 7 நிமிடத்திற்கு 420 வினாடிகள். இவ்வாறு இந்த பட்டியலை பூர்த்தி செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். நிமிடங்களை வினாடியில் மாற்றவும், வினாடியை நிமிடங்களாக மாற்றவும் பழகுங்கள். இவ்வாறு உங்களது இந்த பட்டியலை நிறைவு செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். குழந்தைங்களா, காட்டில் ஒரு ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றதல்லவா? அந்த போட்டியில் யார் முதலில் வந்திருப்பார்கள்? ஓட்டப்பந்தயத்தில் யார் யார் கலந்து கொண்டார்கள்? இதோ பாருங்கள், அட்டவணையை பார்த்தீர்களா? யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று குழந்தைங்களா பாருங்க. சிங்கக்குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம் 7 வினாடிகள். மான்குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம் 48 வினாடிகள். சிறுத்தை புலிக்குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம் 20 வினாடிகள். சாரைப்பாம்பு குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம் 52 வினாடிகள். கரடிக்குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 6 நிமிடம் 3 வினாடிகள். ஒட்டகக்குட்டி ஓட எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம் 36 வினாடிகள். இதோ இங்க அட்டவணை தரப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் ஓடின நேரத்தை தரப்பட்டுள்ளது. இந்த நேரத்தின் அடிப்படையில் யார் முதலில் வந்திருப்பார்கள்? எங்கே? அட்டவணையை பார்த்து கண்டுபிடியுங்கள். முதலில் வந்தது யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்களது விடை சரியா? மிகவும் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு முதலில் வந்து சேர்ந்தது யார்? இரண்டாவதாக வந்தது யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? இதோ உங்களது விடையை சரிபாருங்கள்.
மூன்றாவதாக வந்தது யார்? உங்களது விடையை சரிபாருங்கள். நான்காவதாக வந்தது யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்களது விடையை சரிபாருங்கள். ஐந்தாவதாக வந்தது யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்களது விடையை சரிபாருங்கள். ஆறாவதாக வந்தது யார்? உங்களது விடையை சரிபாருங்கள். குழந்தைங்களா, இப்போ சிங்கக்குட்டி 5 நிமிடம் 7 வினாடிகளை எடுத்துக்கொண்டு மிகவும் குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டு முதலாவதாக வந்தது. சிறுத்தை புலி குட்டி 5 நிமிடம் 20 வினாடிகளை எடுத்துக்கொண்டு இரண்டாவதாக வந்தது. ஒட்டகக்குட்டி 5 நிமிடம் 36 வினாடிகளை எடுத்துக்கொண்டு மூன்றாவதாக வந்தது. மான்குட்டி 5 நிமிடம் 48 வினாடிகளை எடுத்துக்கொண்டு நான்காவதாக வந்தது. சாரை பாம்பு குட்டி 5 நிமிடம் 52 வினாடிகளை எடுத்துக்கொண்டு ஐந்தாவதாக வந்தது. கரடி குட்டி 2 காலில் ஓடி 6 நிமிடம் 3 வினாடிகளை எடுத்துக்கொண்டு இறுதியாக வந்தது. புரிந்ததா? முதலாவதாக வந்த சிங்கக்குட்டிக்கு நாம் தயாரித்த சூரிய கடிகாரத்தை பரிசாக கொடுக்கலாமா? இரண்டாவதாக வந்த சிறுத்தை புலி குட்டிக்கு நாம் செய்த கடிகாரத்தை பரிசாக கொடுக்கலாமா? மூன்றாவதாக வந்த ஒட்டக குட்டிக்கு நாம் செய்த நிழல் கடிகாரத்தை பரிசாக கொடுக்கலாமா? குழந்தைங்களா, உங்களது புத்தகத்தில் பக்கம் நம்பர் 27 வரைவோம் எழுதுவோம் என்றெல்லாம் இருக்கின்றது. இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். சரியா? மணிக்கூறுகளையும் கண்டுபிடித்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். சரியா? வகுப்பறையில் ஒரு போட்டி வந்தது. யார் முதலில் 1 முதல் 100 வரை எழுதுவார்கள் என்று வகுப்பறையில் ஒரு போட்டி வந்தது. எல்லோரும்
வேக வேகமாக 1 முதல் 100 வரை உள்ள எண்களை எழுதினர். குழந்தைகளா, வகுப்பறையில் 1 முதல் 100 வரை எழுதும் நேரத்தின் அடிப்படையில் அஜயன் எடுத்துக்கொண்ட நேரம் 95 வினாடிகள். 95 வினாடிகளை நாம் நிமிடங்களாக எவ்வாறு மாற்றுவது? ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள் என்று தெரியும் அல்லவா? 60 உடன் நாம் 10 10 ஆக கூட்டலாமா? 60 70 80 90 95 எங்கே எத்தனை வினாடிகள் கூடியுள்ளன? ஒரு நிமிடம் 60 வினாடிகள் ஒரு நிமிடம் கழிந்து எத்தனை வினாடிகள் கூடியுள்ளன? 35 வினாடிகள் அல்லவா? அவ்வாறு அஜயன் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு நிமிடம் 35 வினாடிகள். இரண்டாவதாக அண்ணா எடுத்துக்கொண்ட நேரம் 100 வினாடிகள். இதையும் அது போன்று செய்யலாமா? 60 70 80 90 100 100 வினாடிகள் ஆகிவிட்டது. எத்தனை வினாடிகள் கூடியிருக்கிறது என்று பாருங்கள். 10 20 30 40 40 வினாடிகள். எனவே ஒரு நிமிடமும் 40 வினாடிகளையும் அண்ணா எடுத்துக்கொண்டார். ஜெஸ்ஸி எடுத்துக்கொண்ட நேரத்தை பாருங்கள், 110 வினாடிகள். 60 உடன் கூட்டுங்கள், 70 80 90 100 110. எத்தனை வினாடிகள் கூடியுள்ளன? 50 வினாடிகள் கூடியுள்ளன. ஜெஸ்ஸி எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு நிமிடமும் 50 வினாடிகளும். டானிஸ் எடுத்துக்கொண்ட நேரத்தை பாருங்கள், இங்கே இதுவரை வினாடிகளில் தரப்பட்டிருந்தது, இப்போது நிமிடத்தில் தரப்பட்டுள்ளது. 2 நிமிடங்கள் 5 வினாடிகள். குழந்தைங்களா, ஒரு நிமிடத்திற்கு எத்தனை வினாடிகள்? 60 வினாடிகள் என்றால் 20 நிமிடத்திற்கோ? 60 கூட்டல் 60 120 வினாடிகள். மேலும் 5 வினாடிகளை கூட்டுங்கள், 125 வினாடிகள். அடுத்ததாக குழந்தைங்களா, சுலேகா எடுத்துக்கொண்ட நேரத்தை பாருங்கள், ஒரு நிமிடமும் 45 வினாடிகளும். ஒரு நிமிடம் எத்தனை வினாடிகள்? 60 வினாடிகள். 60 45 வினாடிகளையும் சேர்த்து கூட்டுங்கள், 105 வினாடிகள். சுலேகா எடுத்துக்கொண்ட நேரம் 105 வினாடிகள். பஸ்னா எடுத்துக்கொண்ட நேரத்தை பாருங்கள், 2 நிமிடங்கள். மிகவும் எளிமையாக எழுதிவிடலாம் அல்லவா? 2 நிமிடங்கள் என்றால் 60 கூட்டல் 60 வினாடிகள், 120 வினாடிகள். குழந்தைங்களா, நீங்களும் இது போன்று உங்கள் வீட்டில் இது போன்று ஒரு நேரத்தை குறித்து கொண்டு அந்த நேரத்திலிருந்து 1 முதல் 100 வரை எழுத தொடங்குங்கள். எடுத்துக்கொண்ட நேரத்தை நிமிடத்திலும் வினாடியிலும் மாற்றி எழுதுங்கள். சரியா? முதலில் எழுதி முடித்ததையா? இறுதியில் எழுதியதையா?
கண்டுபிடித்தீர்களா? உங்களது விடை சரியா? நீங்களும் உங்களது வீட்டில் சரியாக கடிகாரத்தை வைத்துக் கொண்டு 1லிருந்து 100 வரை உள்ள எண்களை எழுதுங்கள். எழுதி எத்தனை நிமிடங்கள் எத்தனை வினாடிகள் என கண்டுபிடிங்கள். சரியா குழந்தைங்களா, உங்களது புத்தகத்தில் 28வது பக்கத்தில் உள்ள 100 வரை எழுதுவோம் என்ற செயல்பாடை எழுதி உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். நன்றி குழந்தைங்களா. இன்னைக்கு நம்ம பார்த்தது தண்ணீர் கடிகாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்தோம். நீங்களும் தண்ணீர் கடிகாரத்தை ஒன்று செய்து பெற்றோரின் உதவியுடன், எப்பொழுதும் எது செய்யும் போதும் உங்களது பெற்றோரின் உதவியுடன் செய்யுங்கள். பெற்றோரின் உதவியுடன் தண்ணீர் கடிகாரத்தை தயாரித்து மகிழுங்கள். பின்பு செயல்பாடுகள் அனைத்தும் செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். அடுத்ததாக மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.